வெல்கம் டு அனு டைனிங் டாப். இன்னைக்கு நம்ம வீடியோல முளை கட்டிய தானியம் பாசிப்பயிறு பொடிமாஸ் எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். இது வந்து எப்போதும் காலையில நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது மாதிரி சாப்பிடுவோம். இது சத்தான நம்ம கேரட்டு இஞ்சி பச்சை மிளகாய் லெமன்லாம் சேர்த்து நல்லா முளைக்க வச்சு அதோட சத்து நமக்கு நிறைய கிடைக்கும். இதோட காய்கறியும் நமக்கு செய்யறதுனால இது நம்ம ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலை உணவாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதனால் இது என்னென்ன தேவையான பொருள் நம்ம இப்போ பார்ப்போம். 1/4 கிலோ பாசிப்பயிறு. பாசிப்பயிறு நல்லா ஒரு 6 லிருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு துணியில் மூட்டையாக கட்டி இது மாதிரி முளைக்க வச்சுருக்கேன். மற்ற பயிர் எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இந்த பாசிப்பயிறு மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இட்லி செட்டில் மேலே தட்டு மட்டும் வச்சு நம்ம இட்லி எப்படி அவிக்கிறோமோ அதே மாதிரி இதை அவிச்சு எடுக்கணும். அது மேலே கொஞ்சமாக தூள் உப்பு தூவிக்கலாம். ஏன்னா நம்ம காய்கறியெலாம் வதக்கும் போது அதுலேயும் உப்பு போடுவோம். இதில் அரை உப்பு போட்டால் போதும். அதனால் இது இட்லி செட்டிலையோ இல்லை குக்கரில் அடியில் ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேலேயும் வச்சு தண்ணியில் மட்டும் நம்ம இதை அவிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம முளைக்க வச்சுமே பிரயோஜனம் இல்லை. இது அதிகமான சத்து இருக்கிறனால நம்ம இது மாதிரி ஆவியில் தான் வேக வைக்கணும். அதனால் இல்லை 1/4 கிலோ எடுத்திருக்கேன்னா நல்ல ஒரு பெரிய கேரட்டாக 3 கேரட்டு கேரட் தேவையில்ல இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் வெள்ளையாக அப்படி திருகி வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய துண்டு இஞ்சி பேஸ்ட்டாக இல்லாமல் கேரட் தூரில் இதையும் சீவி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் கடுகு மல்லி இலை காம்பெல்லாம் இல்லாமல் வெறும் இலை மட்டும் தேவையான உப்பு. கடைசியாக நம்ம புளியறதுக்கு எலுமிச்சம்பழம் 1 பழம் 1/4 கிலோ பயிருக்கு 1 பழம் புளிஞ்சால் போதும். வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதோட சீரகம் இந்த சீரகத்தோட இந்த வரமிளகாய் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடணும். என்ன பச்சை மிளகாய் போட்டோம்னா எண்ணெயில் வெடிக்கும். அதுக்கு பிறகு இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். நம்ம பயிர் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதோடைய இந்த மசாலா கொஞ்சோண்டு உப்பு அதோட திருகி வச்சுருக்க இஞ்சி அதையும் போட்டு நல்லா பெருத்து பெருட்டிட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம திருகி வச்சுருக்க கேரட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டு வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரட்டு பெரட்டினா போதும். இந்த பயரை வேக வச்சு நல்லா கொஞ்சம் கரண்டியில் குண்டு கரண்டியில் போட்டு நல்லா மசிச்சு விட்டால் போதும். அப்போ தான் நல்லா பொடி பொடியாக தூளாக இருக்கும் நமக்கு. இது வதங்கிட்டு இருக்க கேரட்டோட இதையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறுவோம். கேரட் வதங்கினோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பயிறு அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிடணும். எல்லா பக்கமும் கேரட் படுற மாதிரி பயிரை போட்டு எல்லா பக்கமும் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பூ போட்டால் போதும். இதை நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அதோட மல்லி இலை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பழம் எலுமிச்சம்பழம் அந்த சாறையும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி புளிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதான். இந்த வெங்காயம் நறுக்கிற நேரம் நம்ம இந்த கேரட் திருகிற நேரம் இது மட்டும்தான் நமக்கு பயிர் வேகும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தாளிச்சு விட்டுடலாம். பாருங்கள் சூப்பரான பாசிப்பயிறு முளைகட்டிய தானிய பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.